தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மகளிர் தின நிகழ்வு ஹட்டனில் இன்று நடைபெற்றது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் பேரு மலையத்தில் மாட்ட வேணும்னு சொல்லி பெண்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு வீடு வேணாம், காணி வேணாம், எங்கள் தலைவர் தான் வேணும்னு சொல்லி தலைவர் என்ன போய் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. அதே குழந்தை எடுக்கிறது, அதே காலில் போயிட்டு வேலைக்கு அந்தி மட்டும் வேலை செய்கிறது, அதே லயத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு வெளி உலகம் கூட பெரிய அளவில் தெரிய மாட்டேது. இதற்கு முழுக்க காரணம் வந்து மலையத்தில் இருந்த தொழிற்சங்க தலைவர்கள், வேறு யாரும் பிரதேசபை தேர்தலில் நாங்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அதில் நிறைய பெண்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மாட்டு கட்சியில் கேட்டவங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் சாப்பாடும் சாராயமும் மாற்றிருக்கு வந்து. ஆனால் இன்னைய பொறுத்தளவில் எத்தனை பேரை தோத்தாலும் நான் சாராயம் கொடுக்கறதா இல்லை, நான் சாராயம் கொடுக்கறதுக்காக இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த மக்களுக்கு காணி உரிமையை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு உரிமையை வாங்கி கொடுக்கணும், மற்ற சமூகமும் போல இணையாக வாழணும் சொல்லி தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் தொழிற்சங்கங்களுக்கு அப்பால் பட்டு அரசாங்கத்தில் பேசி 50 ரூபா கூட்டி தந்திருக்கோம். அடுத்த கிழமை கேபினட் பேப்பர் வருது, மே மாதத்துலேருந்து உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். யாரும் பயப்படாங்க, யாருக்கும் பயப்படாங்க, நான் சொன்னதை செஞ்சு தருவேன். நான்